WCC3 எக்ஸ்பர்ட் மோடாக இருந்தாலும் சரி, ஈஸி மோடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணால் கண்டிப்பாக விக்கெட் விழுங்கிறதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலான ஒரு தரமான ஒரு ட்ரிக்குங்க. இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன்னா, ஃபீல்டிங் இங்கே சூஸ் பண்ணுங்கள், பவுலிங் கர்சர் இங்கே, பால் இந்த மாதிரி பால் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்லப்படுற ட்ரிக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான். அது என்ன ஸ்டெப்னா, ஃபீல்டிங். நீங்கள் ஃபீல்டிங் இந்த மாதிரி வச்சு பாலை வந்து அப்படி இப்படி போடுங்கன்னா சொல்ல வேணாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போடுங்க. ஆனால் அந்த ஃபீல்டர் கைக்கு போகிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் தான் அந்த மேட்சை வின்னு. 10 பாலுக்கு 10 விக்கெட் எடுக்கலாம், 0 ரன்ல நீங்கள் எல்லாரையும் அவுட் ஆகலாம், டக்கில் போவது. அந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் அந்த டோர்னமெண்ட்டை நீங்கள் முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலான ஒரு தரமான ட்ரிக்குங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் நீங்கள் வரிசையாக டக்கு 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 டக்குன்னு விக்கெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக், ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க WCC3 நியூ அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க, பவுலிங் போட்டால் விக்கெட்டே விழுவ மாட்டேங்குது, கொஞ்சம் ட்ரிக் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பரான ட்ரிக். இந்த ட்ரிக்கை வந்து சின்ன வயசு பையன்லேருந்து பெரிய இருக்கிற வரைக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரிக் என்னங்கிறது இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விருந்தான படைய வரதுனால இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆப்ஷனாக கொடுத்துருங்க, அதனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ட்ரிக் ரொம்ப சூப்பரான ட்ரிக்குங்க. இந்த ட்ரிக்கோட பேர் என்ன கேட்டிங்கன்னா, ரன் அவுட் ட்ரிக். என்ன ரன் அவுட்டுங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போ எடுக்கப்படுற விக்கெட் எல்லாமே நம்ம கேட்ச் பிடிச்சோ, போல்ட் ஆக்கியோ, எல்பிடி இப்படி ஆக்கியோ நம்ம விக்கெட் எடுக்க போகிறதில்ல, ரன் அவுட் பண்ணி தான் விக்கெட் எடுக்க போகிறோம். அதாவது அவங்க செய்கிற தப்ப அவங்களே பாதிக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரன் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முக்கியமான கேட்டிங்கன்னா ஃபீல்டிங் தாங்க. நான் ஃபீல்டிங் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. முக்கியமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப்பு விக்கெட் வைக்கிற மாதிரி, அதாவது நம்ம தலைதோனி அதிகபட்சம் சுரேஷ் ரெய்னா வந்து அந்த இடத்துல நிப்பாட வைப்பார். அதே மாதிரி அந்த அவர்தான் வளைஞ்சிக்கு நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி ஒரு ஃபீல்டிங்கை செக் பண்ணிக்கிறீங்க. இந்த ஃபீல்டிங் தான் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் மற்ற ஃபீல்டிங் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை, பட் பிச்சுக்கிட்டே ஒரு ஃபீல்டிங் நீங்கள் வச்சு அவனும் பிச்சுட்டு பவுலிங் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபீல்டர் கைக்கு பால் போடுற மாதிரி நீங்கள் பவுலிங் போடணும். அதாவது நீங்கள் போட்ட பால் வந்து பேட்டில் பட்டவுடனே அந்த ஃபீல்டரோட கைக்கு போகணும். கைக்கு போனால் போதும், மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் பண்ணவே தேவையில்லை. இப்போ நான் அவங்களை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃபீல்டரோட கைக்கு அந்த பால் போனதுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக த்ரோ பண்ணி விக்கெட் வரும். இப்போ பாருங்கள் எப்படி போகிறாங்கிறத. ஓ சாரிங்க, கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யும். அடுத்த பாலை பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் போய்கிட்ட பாலை பாருங்கள், அந்த ஃபீல்டு கைக்கு வர மாதிரி. நீங்கள் கூட நான் போகிற மாதிரி கூட போடலாம். அதாவது நீங்கள் போகக்கூடியதில் தான் இருக்குது. ஃபுல்லாக லென்த்தாக போட்டிங்கன்னா இல்லை ஏக்கராக போட்டிங்கன்னா வரக்கூடியது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் குட் லென்த்தில் போட்டாலும், கொஞ்சம் லென்த்தாக போட்டாலும் இந்த மாதிரி அவன் ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி அவன் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ரன் அவுட் வருங்க. இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய என்பிஎல் சீரீஸ்லேயே பார்த்துருப்பீங்க, என்பிஎலோட லாஸ்ட் ஃபைனல் மேட்ச்லேயும், அதுக்கு முந்தின மேட்ச்லேயும், 14 மேட்ச்லேயும் இந்த ட்ரிக்கை நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு முந்தின மேட்ச்லேயும் லாஸ்ட்டு ஒரு என்பிஎல் சீரீஸில் வந்து ஒரு லாஸ்ட் 3 வீடியோவில் இந்த ட்ரிக்கை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரிக் தாங்க வேறு லெவல் ட்ரிக்கில். இதை வந்து நீங்கள் அதிகமாக வந்து ஷார்ட் பால் போட்டால் அவன் வந்து தூக்கி அடிக்க ட்ரை பண்ண தர, இந்த மாதிரி அவன் ஃபீல்டர் கைக்கு போட மாதிரி அடிக்க மாட்டான். அது ஒன்று. யாக்கர் போட்டாலும் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ரொம்ப ரேர் தான், அவன் அடிக்க மாட்டான். அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து குட் லென்த்தில் போடுங்க. குட்லேயும் கொஞ்சம் லென்த்தாகவும் கொஞ்சம் பால் போட்டிங்கன்னா அவன் இந்த மாதிரி ஃபீல்டர் கைக்கு அடி ஈஸியாக ரன் அவுட் பண்ணிடும் அவனே. இப்போ நான் திரும்பவும் போடுறேன் பாருங்கள், திரும்ப ஓ இங்கிட்ட அடிச்சிட்டானே. சரி, இந்த பால் வந்து கொஞ்சம் நான் ஸ்ட்ரைட்டாக போட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் அவன் ஆஃப் சைடு தான் நிற்க வச்சுருக்கான். அதனால் நம்ம ஆஃப் சைடு நான் போகிறேன் பாருங்கள். இப்போ 2 ஸ்டாப் போட்டு கொஞ்சம் இதாக போட்டிருக்கேன். ஆஹா, இது ரன் அவுட்டுங்க, இதுவும் ரன் அவுட் இப்படியும் வந்துடும் பார்த்தீங்களா. இப்போயும் ஒரு ரன் அவுட் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டிங் செட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் ஆகும் பேட்ஸ்மேனே. பேட்ஸ்மேன் ப்ரெஷர் ஆகுமே உங்களுக்கு விக்கெட் டக்கு டக்குன்னு வந்துடும். இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு அதே மாதிரி விக்கெட் எடுத்து காமிக்க பாருங்க. நம்ம ஃபீல்டிங் ரொம்பவே முக்கியம் தாங்க. நம்ம ஃபீல்டிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டில் ஒர்க் ஆகுங்க. இப்போ நான் திரும்பவும் பாலை பாருங்கள், கொஞ்சம் குட் லென்த்தில் தான் போடுறேன். திரும்பவும் அந்த ஃபீல்டர் கைக்கு அடிக்கிறேன், திரும்பவும் த்ரோ போடுறேன், திரும்பவும் ஓட்டிங்க. அவங்க ஆஃப் பிச் வரும்போதே நம்ம வந்து ரன் அவுட் பண்ணி விட்ருவோம். ஈஸியாக விக்கெட் வந்துடுங்க. இப்போ பிரித்தி விஷா 10 பால் 4 நாள் 3 ரன்ஸில் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. இதே மாதிரி நம்ம நிறைய விக்கெட்டை வந்து நம்ம டக்கிலேயே முடிச்சிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்பிஎல் சீரீஸில். அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி பால் போடுறேன், திரும்பவும் அதே மாதிரி பேக் டு பேக் விக்கெட் விழுந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவன் ஷார்ட் இந்த பாருங்க, திரும்பவும் இறங்கி வந்தான், ஆனால் திரும்பவும் ஒரு ரன் அவுட்டு. இந்த மாதிரி வரிசையாக விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் ஸ்கோர் வந்து 0 வச்சுட்டு வரிசையாக விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கலாம்.
இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிற மாதிரிங்க, நீங்கள் ஃபீல்டிங் வந்து நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. அந்த ஸ்லிப் வந்து ரொம்ப முக்கியம். நான் வைக்கிற மாதிரி நீங்கள் அந்த பிச்சுக்கிட்ட வந்து ஒரு ஃபீல்டரை வைங்க. ஃபீல்டரை வச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, பால் வந்து ஸ்பின்னரோ இல்லை ஃபாஸ்ட் பாலரோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், எது இருந்தாலும் பால் வந்து அவன் நீங்கள் ஆறு பால் உங்களுக்கு தெரியல ஒரு ஓவர், அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வெரைட்டியாக போட்டு பாருங்கள் ஃபீல்டிங் இந்த மாதிரி வச்சுட்டு. அதாவது அவன் எந்த மாதிரி எந்த லென்த்தில் போட்டால், குட் லென்த்தில் போட்டால் இல்லை ஷார்ட் லென்த்தில் போட்டாலும் இல்லை டி யாக்கர் போட்டாலோ எந்த மாதிரி பால் போட்டால் அவன் இந்த ஃபீல்டு கைக்கு அடிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பால் போட்டால் அவன் இங்கே தான் ஆடுறான், இந்த மாதிரி தான் அவன் யோசிக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் அந்த பாலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவன் தொடர்ந்து அங்கேயே அடிப்பான். ஒரு ரெண்டு மூணு பால் வந்து அவன் வேறு எங்கேயாச்சும் மாற்றி அடிக்க ட்ரை வாய்ப்பு இருக்குது, மற்றபடி மேக்ஸிமம் எல்லா பாலையும் வந்து அங்கே தான் அவன் அடிக்க ட்ரை பண்ணுவான். அப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பவுலிங் போட போட உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அது மூலிமா கொஞ்சம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாகவே நீங்கள் விக்கெட் எடுக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வந்து இந்த ஃபீல்டர் கைக்கு போனாலே போதும், அவன் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும், டக்குன்னு நம்ம ரன் அவுட் நிட்டுலாம். இந்த மாதிரி வரிசையாக நம்ம ஒவ்வொரு தடவை விக்கெட் எடுத்து விக்கெட் எடுத்து வேறு லெவலில் மேட்ச் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். ஆனால் அது மூலிமா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேட்ச் டக்குனு வின் பண்ணலாம், அப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் பிளாட்டினம் காயின்ஸ் அண்ட் கோல்டு காயின்ஸ் இதெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரிக் வந்து நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் காமிச்சலானுங்க. இப்போ இந்த ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையாங்கிறதையும் காமிச்சலானுங்க. ஏன்னா எனக்கே கொஞ்சம் குழம்புற மாதிரி தான் இருக்குது, நான் உங்களுக்கு சொன்னது பட் எனக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நான் சொன்னது கொஞ்சம் குழம்பி இருக்கலாம், குழம்பி இருந்தால் மறக்காமல் காமிச்சலாம் பண்ணுங்க. இதை விட பொறுமையாக வீடியோ ஷார்ட்டாகவும் பொறுமையாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு அவங்க சொல்லி தரேன். இது வந்து நான் குத்துமைப்பாக நான் எடுத்தது அர்ஜென்ட்டாக உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறக்கவே நான் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டபிள்யூசி கேம் ப்ளே பண்ணால் அவங்களும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வேறு என்ன கேம் ப்ளே பண்ணுறீங்கிறதையும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். டாட்டா பை, சி யூ.